வணக்கம். நியூஸ் எல்லாம் தமிழ் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. பழனியில் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா ஜனவரி 12 துவங்கி ஜனவரி 21 வரை நடைபெறும். பழனி தைப்பூச திருவிழாவானது இன்று கிழக்கு ரத வீதியில் உள்ள அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. சரியாக காலை 6:45 மேல் காலை 7:30 மணிக்குள் மகர லக்னத்தில் கொடியேற்றத்துடன் நடைபெற்றது. தொடர்ந்து 6ஆம் நாளான ஜனவரி 17 மாலை முக்கிய நிகழ்ச்சியான வள்ளி தெய்வநாயகி அம்மன் முத்துக்குமார் சுவாமி திருக்கல்யாணம் மிதுன லக்னத்தில் நடைபெறும். இதையடுத்து 7ஆம் நாளான ஜனவரி 18 மாலை திருத்தேரில் சுவாமி ரத வீதிகளில் வலம் வருவார். முன்னதாக அனைத்து நாட்களிலும் வள்ளி தேவசேனா முத்துக்குமாரசாமி அலங்காரத்துடன் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெறும். 10ஆம் நாளான ஜனவரி 21 மாலை தெப்பத்தேர் திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து இரவு கொடி இறக்குதலும் உற்சவம் நிறைவு பெறும். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் இணை ஆணையர் நடராஜன் மற்றும் உதவி ஆணையர் செந்தில்குமார் தைப்பூச திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோயிலின் சார்பாக மேற்கொள்வர். குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காரணமாக திருவிழாக்களில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன் திருக்கோயில் சார்பாக அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.